Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபிரிக்ஷன் அல்லது உராய்வு விசை. இந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது கான்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்லலாம், தொடு விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உராய்வு விசை என்ன அப்படின்னா, இரண்டு அல்லது மேற்கொள்ளப்பட்டு ஒன்றை சார்ந்து மற்றொன்றை இயக்கும் போது உருவாகும் விசை தான் என்ன சொல்ல அப்படின்னா உராய்வு விசை. இந்த உராய்வு விசையை பார்த்தீங்கன்னா பொருள்கள் இயங்கும் தன்மைக்கு எது திசையில உருவாகக்கூடியது ஓகேங்களா. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு, என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஓய்வு நிலை உராய்வு, ஒரு பொருள் இருக்கும் போது உணரக்கூடிய என்ன நழுவு உராய்வு, ஒரு பொருள் மற்றொரு பொருள் மீது நழுவும் போது அந்த பரப்பளவிலேயே உருவாகும் விசை நம்ம என்ன சொல்றோம்னா நழுவு உராய்வு விசை அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்னா பைக் ரோட்ல ஸ்பீடா போயிட்டே இருக்கும், அந்த ஸ்பீடா போயிட்டு திடீர்னு நம்ம பிரேக் வச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பைக் என்ன ஆகுதுன்னா பிரேக் நழுவிட்டே போகும், சறுக்கிட்டே போகும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா நழுவு உராய்வு ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் சொல்றோம். இன்னொன்று ரோலிங் ஃபிரிக்ஷன், அதாவது உருளும் உராய்வு, ஒரு பொருள் மற்றொரு பொருள் மீது உருளும் போது அந்த பரப்பளவுக்கு இடையே உராய்வு நம்ம உருளும் உராய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பால் உருள என்னோம் அது உருண்டு போயிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பைக் வந்து இப்போ ஒரு குழியில சேர்த்து ஒரு குழியில மாட்டிச்சு அப்படின்னா நம்ம அந்த பைக் வந்து ஆக்சிடென்ட் பண்ணோம்னா அந்த வீல் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், கொண்டுகிட்டே இருக்கும், அது வந்து வெளியில கிராஷ் ஆகி போகாது. அப்போ அந்த சேர்த்துல மாட்டிக்கக்கூடிய அந்த பைக்கோட வீல் நம்ம உருளும் உராய்வு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், உராய்வின் விளைவுகள் என்னென்ன அப்படின்னா ஃபிரிக்ஷன் ப்ரொடியூஸ்டு ஹீட், இந்த ஃபிரிக்ஷனால அந்த பொருட்கள் என்ன ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் காட்டு தீ சொல்லலாம், காட்டில் வந்து பார்த்தா காட்டு தீ ஏற்படும் அப்படின்னா ஒரு மரத்தோட உரசும் போது அந்த தீயானது ஏற்படும். அப்போ அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த பொருட்கள் என்ன பண்ண சீக்கிரமாக தீவனம் அடைஞ்சிடும். இன்னொன்று ஃபிரிக்ஷன் அப்போசஸ் மோஷன், ஏன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் கண்டிஷன் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறோம்னா எதிர்க்கும் தன்மை கொண்டது அப்படின்றது, பொருட்கள் இயங்குறதுக்கு எதிர்க்கும் தன்மை கொண்டது என்ன சொல்றாங்க ஃபிரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபிரிக்ஷன், உராய்வை பாதிக்கும் காரணிகள் என்னென்னா வெயிட் ஆஃப் த பாடி அது பொருளையும் இல்லை. இப்போ சைக்கிள் பார்த்தோமே ரோட்ல ஈஸியாக நம்ம சீக்கிரமாக ஓடிட்டு போகிறோம், அதே நம்ம ரெண்டு பேர்த்த வச்சு நம்ம ஓடிட்டு போனோம்னா சீக்கிரமாக நம்மளால ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சைக்கிளோட டயருக்கும் ரோடுக்கும் பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகும். இப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் போது நம்மளால ஈஸியாக நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அதாவது தொடுபரப்பு. எக்ஸாம் என்ன சொல்லணும்னா ரோலரோட வீல் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ அந்த ரோடோட கான்டாக்ட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ அந்த கான்டாக்ட் அதிகமாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷனும் அதிகமாக இருக்கும், அப்போ ஸ்பீடாக அந்த வண்டியை நம்மளால் ஓட்ட முடியாது. இன்னொன்று எக்ஸாம்பிள் சைக்கிள், சைக்கிளோட டயர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அப்போ அந்த ரோடுக்கும் அந்த சைக்கிளோட டயர் கம்பேர் பண்ணும் அந்த கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ ஃப்ரிக்ஷன் அங்கே எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், அப்போ சைக்கிளை வந்து நம்ம ஈஸியாக ஓட்டலாம். அப்போ ரோலர் கம்பேர் பண்ணும்போது சைக்கிள் வந்து நம்ம ரோட்டில் வந்து ஈஸியாக நம்ம ஓட்ட முடியும். அடுத்தது நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ், அதாவது பரப்பின் தன்மை. பரப்பின் தன்மை என்ன அப்படின்னா ஒரு கோழிகள் எடுக்கணும், ஒரு கோழிகள் வந்து கண்ணாடியில் ஒட்டி விட்டோம் அப்படின்னா அதிக தூரத்துக்கு சீக்கிரமாக பிடிக்கும். அதே நம்ம அதே கோழிகளில் ஒரு டேபிளில் தரையில் வந்து நம்ம ஒட்டி விட்டோம் அப்படின்னா கண்ணாடி கம்பேர் பண்ணால் தரையை வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான தூரத்துக்கு போகும். அதே நம்ம ஒரு துணியை வச்சு நம்ம துணியில் ஊட்டி விட்டோம்னா ரொம்ப கம்மியான தூரம் மட்டும் தான் போகும். ஏன் அப்படின்னா அந்த கோழி குண்டையும் கண்ணாடிக்கும் பார்த்தவரையே ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த கண்ணாடியில் வந்து கோழி கொண்டு அதிக தூரத்துக்கு போகும். அதேமாதிரி நம்ம தரையை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதே கிளாத்தில் பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கண்ணாடியும் அந்த கிளாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கண்ணாடியெல்லாம் பார்த்தோம்னா அதோட போகக்கூடிய தூரம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ துணிக்கும் அந்த கோழிகளுக்கும் ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த துணியில் வந்து போகக்கூடிய தூரம் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது பரப்பின் தன்மையும் வந்து குறைவு விஷயத்தை இந்த உருவாகுது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன், அதாவது உராய்வின் நன்மைகள், உராய்வு இருந்தால் தான் எந்த ஒரு குழுமே நம்ம என்ன பண்ணி ஈஸியாக எடுக்க முடியும்.
எக்ஸாம் என்ன சொன்னால் நம்ம பேப்பரில் மேலே எழுதுறது ஒரு ஃப்ரிக்ஷன் தான், அதே நம்ம பிளாஸ்டிக்கில் எழுத முடியாது. எப்படின்னா பேப்பருக்கும் மேலே பார்த்து ஃப்ரிக்ஷன் அதிகம், அதே பிளாஸ்டிக் பேப்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதில் கம்மி. நம்ம நடக்கிறது ஒரு ஃப்ரிக்ஷன் தான் சொல்லலாம். நம்ம இப்போ இப்போ தரையில் நடந்தோம் அப்படின்னா நம்ம காலுக்கும் தரைக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குதுனால தான் ரொம்ப ஈஸியாக நடக்க முடியுது. அதே மாதிரி மேட்ச் ஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா அந்த குட்டி பெட்டி நம்ம ஓரத்துக்கும் அது ஒரு ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது திஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வின் தீமைகள். நம்ம வந்து பார்த்தோம் உராய்வின் தீமைகள் அப்படின்னா பொருட்களின் இயக்கத்தை எடுக்கும் தன்மை கொண்டதை பார்த்தோம். அதே மாதிரி பொருட்கள் வந்து என்ன அப்படின்னா தேய்மான அடைய செய்யும். இது வந்து நம்ம சொன்னோம் தேமைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன், உராய்வை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல். உராய்வு வந்து எந்த நிலத்தில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட், தொடுபடுப்பு, இப்போ டயர் ஷூஸ் இதெல்லாம் பார்த்துட்டுன்னா அடையில் பார்த்து அப்படின்னா சொரசுரப்பாக இருக்கும். அப்போ சொரசுரப்பாக இருக்கும்போது பார்த்து அப்படின்னா நம்ம ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் வண்டி டயர் வந்து சொரசுரப்பாக இருந்துச்சா பிரேக் எடுத்தாலும் டக்குன்னு நிற்கும். அந்த சொரசுரப்பு இல்லாமல் இருந்து அப்படின்னா சறுக்கிட்டே போயிடும் வண்டி. அதே மாதிரி தான் செப்பலும், செப்பல் அடையில் பார்த்து அப்படின்னா கொஞ்சம் சொரசுரப்பாக இருக்கும். அந்த சொரசுரப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக நடக்க முடியும். ஸ்போர்ட்ஸில் பார்த்து அப்படின்னா அந்த செப்பல்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தான் ஓடும்போது நம்ம ஒரு கிரிப் கிடைக்கும் அந்த செப்பலில். ஓகேங்களா. அடுத்தது யூசிங் லூப்ரிகன்ட், உயோக எண்ணெயை பயன்படுத்துதல். எதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ஃப்ரிக்ஷனால் பொருட்கள் வந்து தேய்மானம் அடையுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போ அந்த உயோக எண்ணெய் நம்ம கிரீஸ் இந்த கோகனட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருட்கள் தேய்மை அடையது வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாட்டு வண்டியில் பார்த்து அப்படின்னா கிரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த மாட்டு வண்டி விடும்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், அந்த மிஷினில் வந்து சத்தம்லாம் கேட்காம தேய்மை அடைஞ்ச சத்தம்லாம் கேட்காம இருக்கிறது இந்த உயோக எண்ணெய், கோகனட் ஆயில், அந்த கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பால் பேரிங், அதாவது பந்து தானியம் பயன்பாடு. எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபேன், சைக்கிள் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அந்த வீரானது ஈஸியாக ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பால் பேரிங் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.